ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லீலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து உளுந்தங்களி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பாரம்பரியமாக அந்த சுவை மாறாமல் சூப்பராக உங்களுக்கு வந்து எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இந்த வீடியோ நீங்கள் முதல் முறை பார்க்குறதுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வானலில் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து முழு உளுந்து தோலோடு எடுத்திருக்கேன். இது போல் தோலோடு செய்யக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக இதோட சத்து முழுமையாக கிடைக்கும். வெள்ளை உளுந்து செய்கிறத விட இதுமாரி தோலோட கருப்பு உளுந்து செய்கிறது தான் வந்து நல்லது, சரிங்களா? நீங்கள் உடச்ச உளுந்து கூட செய்யலாம், பட் தோலோடு செஞ்சுக்கோங்க. நல்ல மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுத்திங்கனாலே போதும், அந்த வாசனை வந்து வரும் உளுந்து வாசனை, அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 50% குக் ஆகக்குள்ளே நீங்கள் வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணால் சேர்த்துக்கலாம், கவுனி அரிசி, காரரிசி, மட்டரிசி, புழுங்கல் அரிசி, எது வேணால் சேர்த்துக்கலாம், சரிங்களா? நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இதை வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ சாஸ் பேனில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் வந்து தண்ணி விட்டுருக்கேன். நல்லா வந்து வெல்லம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வரணும், சரிங்களா? நல்லா கொதிச்சு வந்த உடனே நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும், சரிங்களா? வெள்ளத்தில் கருப்பட்டியில் கூட நீங்கள் செய்யலாம், உங்கள் விருப்பம், சரிங்களா? எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து களி கிண்ட போடுங்களோ அந்த பாத்திரத்தில் அரைச்ச பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வெள்ளப்பாகையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கட்டி இல்லாமல் இது போல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இன்னும் நான் வந்து ஸ்டவ்வில் வைக்கல, சரிங்களா? வெளியே தான் வச்சு செய்கிறேன். ஃபுல்லாக நல்லா கட்டியெல்லாம் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு செஞ்சுக்கலாம், சரிங்களா? பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, சரிங்களா? சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லது. பெண் பிள்ளைகள் இருக்க வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை வாரம் 1 முறையாவது செஞ்சு கொடுங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. லேடிஸும் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாமே கேட்கும், சரிங்களா? பாருங்கள், நல்லா வந்து அந்த தண்ணியெலாம் ஈர்த்து ஓரளவுக்கு வந்து கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கை விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும், கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், சரிங்களா? இப்போ நான் வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போது எண்ணெய் வந்து 1/2 கப் எடுத்துக்க. அந்த 1/2 கப்பில் பாதி எண்ணெய் தான் இப்போ விட போகிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்யணும், சரிங்களா? நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து அந்த களி வந்து அப்சர்வ் பண்ணிடும், நல்லா இழுத்துக்கும், சரிங்களா? அது வரைக்கும் கிளறிக்கோங்க. நல்லா இழுத்ததுக்கப்புறம், இந்த எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்ததுக்கப்புறம் திரும்ப மீதி இருக்க எண்ணெயை வந்து அதில் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெயே இல்லை பாருங்கள். நம்ம அவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, பட் எண்ணெயே இல்லை பாருங்கள். இப்போ மீதி எண்ணெயும் விட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க. இப்போ இதோட பதம் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வானலில் களி வந்து ஒட்டுது இல்லைங்களா, பட் வந்து ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரும், சரிங்களா? அது வரைக்கும் நம்ம கிண்டணும், சரிங்களா? இதுதான் வந்து களியோட பதம், சரிங்களா? இப்போ எப்படி ஒட்டுது பாருங்கள் வானலில். இப்போ போக போக உங்களுக்கு வானலில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக வரும், சரிங்களா? பாருங்கள், அல்வா பதத்துக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதை கையில் எடுத்து கூட செக் பண்ணி பார்க்கலாம். கையில் வந்து துளி கூட உங்களுக்கு வந்து அந்த களி வந்து ஒட்டவே ஒட்டாது. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள். இது தாங்க பதம். சூப்பரான உளுந்து களி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? இது போல் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அது போல் கப்பில் அப்படியே கொடுக்காம இது போல் வந்து கரண்டியில் வச்சு நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு
நல்லெண்ணெய் கொஞ்சமாக அதில் ஊற்றி கொடுங்க. இப்படி தான் வந்து பாரம்பரியமாக வந்து உளுந்து களிலாம் வந்து பரிமாறுவாங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போ நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான உளுந்து களி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி. நாலே பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் நல்லது, நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்த மாரி ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது, சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேட்லேயே ஒட்டல பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சமையல் வித் லீலா.